வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மே 20 சனிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு: அந்தமான் தெற்கு பகுதியில் பருவமழை பெயரளவில் தொடங்கியிருக்கிறது. வலுவான நிகழ்வு உருவாகவிட்டாலும் உயரழுத்தம், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருக்கக்கூடிய தாழ்வழுத்தம் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிற காரணத்தினால அந்தமான் தெற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. இந்திராமுனை அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில், அந்தமான் தெற்கு பகுதியில் மட்டும் தொடங்கியிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டின் கரையோரமாக அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக பயணித்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி வழியாக கரை ஏறாமல் மதியத்தில் கரையை தொட்டுக்கொண்டு வடக்கே வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி நோக்கி பயணிக்கிறது. இது மாலை 4 மணிக்கு மேல் கிழக்கு காற்று, அதாவது தெற்கு காற்று கிழக்கு திசையிலிருந்து கடலோரம் வழியாக நுழைந்து மேற்கு நோக்கி வலுவாக பயணிக்கும். டெல்டா மாவட்டங்களில் தெற்கு காற்றாக வடக்கு நோக்கி பயணிக்கும், பிறகு மேற்கு நோக்கி திரும்பும். இது மாலை நேர நிகழ்வு. அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று வலுவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நுழையாமல் வங்கக்கடலோட இலங்கை சுற்று வட்டார பகுதிகளுக்கு சென்று வடக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால மேற்கு காற்றோட வேகம் குறைந்திருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழைக்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. வெயில் மதியத்தில் வாட்டி வதைக்கும். குறிப்பாக நேற்று வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதியை விட இன்றைக்கு வெயில் அதிகமாக இருக்கும். கடற்காற்று கடலோர மாவட்டங்கள் வழியாக நுழைய தாமதம் ஏற்படும், 4 மணிக்கு மேலே தான் ஆகும். அதேபோல் மேற்கு காற்றோட வேகம் மிக மெல்ல நகர்கிறது. வடமேற்கு காற்றும் வருகிறது, வடமேற்கு காற்றும் வலுவாக வரவில்லை, வெப்ப அலையை கொண்டு வருகிறது வடமேற்கு காற்று கர்நாடக பகுதியிலிருந்து. அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை வடமேற்கு மாநிலங்களிலிருந்து பெரும்பாலும் ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக வங்கக்கடல் நோக்கி கடத்துகிறது. கர்நாடகாவின் கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு கர்நாடகாவோட வடமேற்கு காற்று தமிழ்நாட்டோட கேரள கர்நாடக எல்லையோர பகுதிகளில் வெப்ப அலையை மட்டுமே கொண்டு வருகிறது. வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றோட அளவு குறைவாக இருக்கிறது. பாகிஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய ஈரப்பதம் மிக்க காற்று ஆந்திர பகுதி, தெலுங்கானா பகுதி வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கிறது. இதனால் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய காற்றால் மழையை உருவாக்கும் நீர்த்திவளைகள் நிறைந்த அந்த இடி மழை மேகம் உருவாவதில் அளவில் குறைவாக இருக்கிறது. நேற்றை விட இன்றைக்கு சற்று அதிகமாக இருக்கும் இடிமழை. அந்த மழைப்பொழிவு மாலை இரவிலே, முன்னிரவு தான், நள்ளிரவுக்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பில்லை, ஒரு 3-3.5 மணிக்கு தொடங்கக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் 4 மணிக்கு தொடங்கக்கூடிய மழை ஒரு 7.5 மணிக்குடன் அது நிறைவடைந்துவிடும். 7.5-8 மணிக்குள்ள அதற்கு முன் மதியம் கடுமையான வெயில் நேற்றை விட கூடுதலாக இருக்கும், நாளை இன்றை விட கூடுதலாக இருக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையே பொதுவாக வெயில் அதிகமாக இருக்கும், அதுவும் இன்று நேற்றை விட நாளை கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் வெயில். நாளை கிழக்கு காற்றோட தொடக்கம் தாமதம் ஏற்படும், அதாவது 4 மணி 3.5 மணிக்கு கிழக்கிருந்து வங்கக்கடலோர மாவட்டங்களிலிருந்து மேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் குவிக்கக்கூடிய காற்றோட வேகம் வந்து மிக குறைவாகவும் இருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் தொடங்குவதும் உள்ளே நுழைய தொடங்கும் நேரமும் தாமதம் ஏற்படும், ஒரு 4 மணிக்கு மேலே தான் உள்ளே நுழையும். இதனால் ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை இரவில் கொடுக்கக்கூடிய மாலை இரவு வெப்பசலன இடிமழையை விட நாளை ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மாலை இரவு இடிமழை பரப்பில் சற்று கூடியிருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வரைக்கும், கடலூர் மாவட்டம் வரைக்கும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும்
திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் மேற்கு ஓரம் வரைக்கும் கூட, புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி வரைக்கும் கூட, சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கூட, ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி, தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி வரைக்கும் கூட நாளை அனைத்து மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக, கேரளா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவில் இடிமடை கூடுதல் பரப்பில் கிடைக்கும், ஒதுக்கி ஒதுக்கி தான் கிடைக்கும். அதாவது நேற்றை விட இன்றைக்கு சற்று கூடுதல் இடிமழை, மாலை இரவு மழை, இன்றை விட நாளை நல்லாவே கூடுதலாக இருக்கும் நாளைக்கு. அதே போல் வெப்பமும் நேற்றை விட இன்றைக்கு கூடுதலாக இருக்கும், மதியம் இன்றை விட நாளை மதியம் மிகவும் கூடுதலாக இருக்கும். அது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் காலை 11 மணியிலிருந்து 4 மணி வரை மிகவும் கோரமாக, மிகவும் ஒரு புழுக்கம், வியர்வை, காற்றே இல்லாத ஒரு நிசப்த நிலை, வெயில் கூட சுடாவிட்டாலும் வியர்வை சொட்டும். அதற்கு காரணம் என்னென்னா, காற்று லேசாக்கி மேலெழுந்து விட்டது, தரைப்பகுதியில் அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது, உடம்பில் இருக்கக்கூடிய உயர்ந்த அழுத்தம் மிக்க அந்த நீர் வந்து வெளியே ஈர்க்கப்படுகிறது, வியர்வையாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வியர்வையாக வெளியே ஈர்க்கப்படுகிறது. வெளியே அழுத்தம் குறைவாகவும் உடம்பில் உள்ள அழுத்தம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த வியர்வை அதிகமாக வெளியேறுகிறது. இந்த நிலை நேற்றை விட இன்றைக்கு கூடுதலாக இருக்கும், இன்றை விட நாளை கூடுதலாக இருக்கும். அதாவது மதிய வெப்பம் இன்றை விட நாளைக்கு கூடுதலாக இருக்கும், மாலை இரவு இடிமழை நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும், இன்றை விட நாளை கூடுதல் பரப்பில் இருக்கும். நாளை கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வரைக்கும் வரும். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும், கடல் ஓரம் மிகவும் தாமதம் ஏற்படும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 22-23க்கு மேலே 24ஆம் தேதியில் கிடைக்கலாம், 27-28 தேதிகளில் தான் கடலோர பகுதிகளுக்கு கிடைக்கும். கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு இம்மாத இறுதி நாட்களில் மட்டுமே வெப்பசலன இடிமடை கிடைக்க தொடங்கும். அது வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் அதிகரித்திருக்கும். படிப்படியாக மிக 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 போராடி கடலோரத்திற்கு மழை முன்னேறும். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது பரப்பில் அதிகரிக்கும். பரப்பில் மழைப்பொழிவை காட்டிலும் வெயிலோட கொடுமை தான் மிக அதிகமாக இருக்கும். காரணம், கடற்காற்று நுழைந்தாலும் அதில் ஈரப்பதம் குறைவாக இருக்கிறது. வடமேற்கு வெப்பத்தால் லேசாக மேலெழுந்த காற்றும் தமிழ்நாட்டிலும் முழுமையாக நுழையவில்லை. வெப்பமான பகுதியிலிருந்து தான், ஈரமில்லாத பகுதியிலிருந்து தான் வெப்ப அலையாக தமிழ்நாட்டுக்குள்ளே, கிருஷ்ணகிரி தர்மபுரிக்குள்ளே நுழைகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து நீராவி கொண்ட வெப்பத்தால் லேசாக மேலெழுந்த காற்று மகாராஷ்டிரா, தெலுங்கானா வழியாக, ஆந்திர பிரதேசம் வழியாக, ஒடிசா வழியாக, சட்டீஸ்கர் வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் வெப்ப அலை மிகுதியாக இருக்கும். மாலை இரவு இடிமழை படிப்படியாக மிகவும் மெல்ல பரப்பில் முன்னேறும், மிகவும் மெல்ல மழைப்பொழிவோட அளவும் கூடும். 3 சென்டிமீட்டர் தான் இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவாகியிருக்கிறது. இன்றைக்கு பெய்யக்கூடிய இடமும் 3-4 சென்டிமீட்டருக்கு மேலே வாய்ப்பு இருக்காது, அருகே அருகே ஒதுக்கும். மாத இறுதியிலையும் மழைப்பொழிவு அளவு குறைவாக இருக்கும், பரப்பு கூடுதலாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆக ஜூன் மாதம் முதல் வாரத்திலையும் வெப்ப அலை தொடரும், வெப்பம் தொடரும். வெப்பசலன இடிமழை ஜூன் முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஜூன் 4, 5, 6 இந்த 3 நாளில் ஒரு நாள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும். அந்தமான் தெற்கு பகுதியில் தொடங்கினாலும் வேகமாக முன்னேறி அந்தமான் கடற்பகுதியை விட்டு வங்கக்கடல், இலங்கை மற்றும் குமரி கடற்பகுதிகளுக்கு முன்னேறி வருவதில் மிக போராட்டமாக இருக்கும். ஆகவே அந்த பருவமழை முன்னேற்றம் என்பதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டமாகவோ, ஒரு தாழ்வு நிலையாகவோ எதுவுமே இல்லாமல் மழை மேகத்தை உருவாக்கி மழையை கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவக்காற்றாக அந்தமான் தெற்கு பகுதியில் தொடங்கியிருக்கதே தவிர ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டமோ ஒரு தாழ்வு பகுதியோ எதுவுமே இல்லை. ஆக பருவமழை முன்னேறி வருவது தாமதம் ஏற்படும். இன்றைக்கு அதாவது 19ஆம் தேதியே அந்தமான தெற்கு பகுதியில் தொடங்கியிருந்தாலும், 20ஆம் தேதி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் மிக மெல்ல தான் முன்னேறி கேரளாவிற்கு 5ஆம் தேதி வாக்கில் தான் கேரளாவில் பருவமழை தொடங்கும். இணைந்திருக்க வானிலை அறிக்கையுடன் நன்றி.